நியாயவிதி மார்ப்பதக்கம். நியாயவிதி மார்ப்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதிலே நாலு பத்தி ரத்தினக்கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீளமும் வச்சிரமும், மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவர்களில் வெட்டப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும். பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும். மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி, அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி, அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து, பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி, அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏபோத்து தோள்துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக. நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து, வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து, மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். ஆசாரியருக்கு நியாயவிதி மார்பதக்கம் மிகவும் விசேஷமானது. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிக்க வேண்டும். முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீளமும் வச்சிரமும், மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருக்க வேண்டும். இவைகள் அந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்திலே பொன் வளையங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ண வேண்டும். அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைக்க வேண்டும். பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி, அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்ட வேண்டும். இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைக்க வேண்டும்.
வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏவோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏவோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைக்க வேண்டும். மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்தில் இருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட நீள நில நாடாவினால் கட்ட வேண்டும். ஏபோத்து ஊழியத்திற்கு அடையாளம், நியாயவதி மார்பதக்கம் மகிமைக்கு அடையாளம். இவை இரண்டையும் வெவ்வேறாக பிரிக்க கூடாது. நியாயவதி மார்பதக்கத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்லும் இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு அடையாளம். ஆரோன் நியாயவிதி மார்பதக்கத்தை தன்னுடைய ஆசாரிய வஸ்திரத்தில் அணிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமான கற்கள் ஆரோனுடைய நியாயவிதி மார்பதக்கத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆரோன் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியனை தவிர இஸ்ரவேல் ஜனங்களில் வேறு யாரும் பிரவேசிக்க கூடாது. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக மிகவும் அருகாமையில் கிட்டி சேரக்கூடாது. ஆனாலும் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற நியாயவிதி மார்பதக்கமானது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதன் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் இந்த பூமியில் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தினாலே பரலோகத்திலே கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கவும் செய்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:6-7. பிரதான ஆசாரியனுடைய நியாயவிதி மார்பதக்கத்திலே 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே விலையேற பெற்ற கற்கள். கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் விலையேற பெற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக மார்பதக்கத்திலே விலையேற பெற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஏசாயா 43:4. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:1. பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன்னுடைய தோள் பட்டையிலும் தன்னுடைய இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். தோள்பட்டை என்பது வல்லமைக்கு அடையாளம், இருதயம் அன்புக்கு அடையாளம். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன்னுடைய தோள் பட்டையிலும் இருதயத்திலும் தரித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய நாமங்களை தம்முடைய தோள் பட்டையிலும் இருதயத்திலும் தரித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அன்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். கிறிஸ்துவானவர் தம்முடைய சர்வ வல்லமையினாலே தம்முடைய தோளிலே நம்மை சுமந்து செல்கிறார். அவர் நம்மை தம்முடைய இருதயத்திலும் சுமந்து செல்கிறார்.
மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. ஏபூத்து, கச்சை ஆகியவற்றைப் போல் நியாயவிதி மார்பதக்கமும் பொன், இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருக்கிறது. ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பிரதிநிதியாக தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார். ஆகையினால் இது நியாயவிதி மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நியாயவிதி மார்பதக்கம் சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதில் பதிக்கப்பட்டிருக்கும் இரத்தின கற்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் பெயர்களும் முத்திரையாக வெட்டப்பட்டிருக்கும். மார்பதக்கம் ஏபோத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். மார்பதக்கம் இரட்டையாக இருக்கும். ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை வைப்பதற்கு வசதியாக இவை இரட்டையாக உள்ளது. ஒரு சாண் அளவு என்பது சுமார் 9 அங்குலங்கள். நியாயவிதி மார்பதக்கத்தில் 12 கற்கள் பதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பத்தியிலும் 3 கற்கள் வீதமாக 4 பத்திகளில் அவை பதிக்கப்படுகிறது. அதன் விவரம் வருமாறு. முதலாம் பத்தி பத்ம ராகமம் ரூபன், புஷ்ப ராகம் சிமியோன், மாணிக்கம் லேவி. இரண்டாம் பத்தி மரகதம் யூதா, இந்திர நீலம் தான், வச்சிரம் நப்தலி. மூன்றாம் பத்தி கெம்பு காத், வைடூரியம் ஆசேர், சுகந்தி இசக்கார். நான்காம் பத்தி படிகப்பச்சை செபுலோன், கோமேதகம் யோசேப்பு, எஸ்பி பென்யமீன். மார்பதக்கத்தின் 4 மூலைகளிலும் உள்ள 4 வளையங்கள் மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்க வேண்டும். அது ஏபோத்தில் இருந்து நீங்கக்கூடாது. ஆகையினால் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட இள நீல நாடாவினால் கட்ட வேண்டும்.